பயிற்சி 2.4 செகண்ட் ரோம் லெட்டர் சம் கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இது வந்து நமக்கு என்னது அறிவியல் குறியீட்டு வடிவில் இருக்குது, ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு பூஜ்ஜியமற்ற எண் இருக்குது. அது மாதிரி 10^6 அறிவியல் குறியீட்டு வடிவில் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யணும், தசம வடிவில் எழுதணும். ஸோ இங்கே தசம வடிவில் எழுதுறதுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10^6. இந்த 10^6 நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அதாவது இந்த 6 வந்து மிக எண்ணில் இருக்கா குறை எண்ணில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 6ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், மிக எண்ணில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், மிக எண்ணில் இருந்துச்சு அப்படின்னா 6 0 சேர்க்கணும். ஸோ அந்த 6 0 எந்த பக்கம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் சேர்க்கணும். ஸோ தசம எண்ணாக மாற்றும் பொழுது மிக எண் வந்து வலது பக்கம் யூஸ் ஆகும், குறையன் மைனஸ் வந்து இடது பக்கம் யூஸ் ஆகும். இதே அறிவியல் குறியீட்டில் மாற்றும் பொழுது இடது பக்கம் வந்து ப்ளஸ்ஸு, வலது பக்கம் வந்து மைனஸ். இது வந்து என்னது, அறிவியல் குறியீடுக்கு, அறிவியல் குறியீடுக்கு தசம எண்ணில் மாற்றுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 6 0 நம்ம என்ன பண்ணணும், வலது பக்கம் சேர்க்கணும். 3.459 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி இப்போ எழுதிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புள்ளிங்கிறது எத்தனை ஸ்தானம் தள்ளி இங்கே இருக்குது, 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது. ஸோ 3 எண்கள் இங்கே இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 3 4 5 9 1 2 3 4 5 6. ஸோ இந்த புள்ளியை எடுத்துடணும். எடுத்துட்டு 3 ஸ்தானம் தள்ளி என்ன செய்யணும், பின்னாடி இருந்து நம்ம என்ன செய்யணும், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ புள்ளி வைக்கும்போது என்னது, நமக்கு இந்த 0 கட் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 3 4 5 9 1 2 3 0. ஸோ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். இந்த இடத்துல வந்து ஏன் நான் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தேன் அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது, அதை வந்து நம்ம லாஸ்ட் இந்த 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் எழுதுனேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இதை எழுதி இங்கே இருக்கணும்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் தள்ளி என்ன செய்யணும், புள்ளி வைக்கணும்னு. அடுத்த சம் பாருங்க, 5.678 × 10^4. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ வலது பக்கம் தான் 0 4 0 சேர்க்கணும். ஸோ 5 6 7 8 4 0 சேர்க்கணும், 1 2 3 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே என்ன செய்யணும், 3 ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன செய்யணும், புள்ளி வைக்கணும். ஸோ இந்த சைடு நம்ம என்ன செய்யணும், இப்படி புள்ளி வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டெப்பில் கூட எழுதிக்கலாம். ஸோ 5 6 7 8 0.000. ஸோ புள்ளிக்கு அப்புறம் 3 0 கட் பண்ணோம்னா 5 6 7 8 0. இதுதான் என்னது ஆன்சர். அடுத்து தேர்டு சம், 1.000005 × 10^-5. ஸோ மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னது, இடது பக்கம் என்ன செய்யணும், 0 சேர்க்கணும். நம்ம 5 0 சேர்க்கணும். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், 4 0 தான் சேர்க்கணும், 1 2 3 4 5. ஸோ இந்த 1 சேர்த்து நமக்கு 5. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 1 2 3 4 5 0 சேர்த்துட்டு 1 போடக்கூடாது, இது வந்து 6 மாறிடும். ஸோ வந்து இந்த 1 சேர்த்து தான் நமக்கு என்னது அந்த 5ங்கிற கவுண்ட் வரும். அடுத்தது 0 0 0 0 5. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற எண்ணை வந்து என்ன செஞ்சுருக்கோம், திரும்ப எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம், 2.53009 × 10^-7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, அப்போ இடது பக்கம் நம்ம 7 ஸ்தானம் வைக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1 இருக்குது, அப்போ 6 0 சேர்த்தா போதும், 1 2 3 4 5 6. இது 1 7. ஸோ 7 இது கவுண்ட் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. புள்ளி, ஸோ புள்ளி வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம புள்ளி அங்கேயே வச்சிட்டோம். ஸோ மீதி இருக்கிற என்ன என்ன செய்யணும், எடுத்து எழுதிடணும். 5 3 1 2 3 0 அடுத்து 9. ஸோ இதுதான் நமக்கு என்னது, தசம வடிவில் எழுதும் எழுதுகிற மெத்தடு இது.